போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் பாலத்தை கடந்து செல்கின்றனர் பொதுமக்கள். திருப்பத்தூரில் உள்ள ஆம்பூரில் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் குடியாத்தம் செல்லும் சாலையை இணைக்கும் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்க கேட்கலாம். மீனாட்சி சுந்தரம், வணக்கம். தரைப்பாலம் இப்ப மூழ்கி இருக்கிறதே, இதனால் எந்தெந்த பகுதி மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள்? வணக்கம் காயத்ரி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் குடியாத்தம் மற்றும் பேரணம்பட்டு இணைக்கும் பாலாற்றின் தரைப்பாலத்தில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலும் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களில் பொதுமக்கள் செல்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள எல்மாங்குப்பம் பகுதியில் பாலாற்றின் தரைப்பாலம் உள்ளது. இங்கு இப்பகுதியில் கடந்த சில தினங்களாக ஆந்திர மற்றும் தமிழக எல்லைப்பகுதிகளில் மழை பெய்ததால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து கொண்டு வருகிறது. இந்நிலையில் இங்கு பாலாற்றில் வெள்ளம் அதிகமானதால் ஒரு பக்கமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள பெண் தொழிலாளர்களும் மாணவ மாணவிகளும் பள்ளிக்கு செல்லும் வகையில் சுற்றுப்புற பகுதியை பயன்படுத்தி வருகின்றனர். இருப்பினும் ஆபத்தை உணராமல் சிலர் அப்பகுதியில் உள்ள தரைப்பாலம் வழியாக நடந்து சென்று தொழிற்சாலைகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்கின்றனர். மேலும் அங்குள்ள வாலிபர்கள் பாலாற்றின் தடுப்பு சுவர் மீது ஏறி நின்று செல்பி எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். ஒரு பக்கம் மட்டுமே பாதுகாப்புக்கு போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். மறுக்கரையில் போலீசார் இல்லாததால் அப்பகுதியாக இருசக்கர வாகனங்களில் பொதுமக்களும் தொழிலாளர்களும் வந்து சென்று பாதி வழியில் திரும்பும் நிலையம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கட்டிட கழிவுகளும் குப்பைகளும் ஆற்றில் கொட்டப்பட்டுள்ளதால் அங்கு துர்நாற்றம் வீசுகிறது. அருகில் உள்ள பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படும் சூழ்நிலையும் உள்ளது காயத்ரி. மீனாட்சி சுந்தரம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.